மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோபின்சன் ஃப்ரம் தமிழ் ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 3 times டிஸ்டிலரி அண்ட் ரைஸ் வோட்கா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ரைஸ் வோட்கா. ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா யூனோ. ஆல்ரெடி நம்ம யூனோவில் பார்த்தீங்கன்னா யூனோ பிங்க் பார்த்துருக்கோம், அது இல்லாமல் யூனோ ஆரஞ்சு பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா யூனோ ப்யூர் டிஸ்டிலரி வோட்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எல்லா இடத்துல கிடைக்கல, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாட்டில் தான் கிடச்சிச்சு. ஸோ இது ஒரு குவார்ட்டர் கிடைக்கும் போது நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இப்போ வர எல்லா டாஸ்மாக்கலையும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க, நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை கொடுத்து இந்த ஸ்டிக்கரோட அந்த பாட்டில் கொடுத்தீங்கன்னா எம்டி பாட்டில் 10 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எல்லா டாஸ்மாக கிடைக்குதுன்னு தெரியல. ஸோ தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் ப்ளோ பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பற்றின ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கக்கூடிய இதில் ஃபுல் டீட்டெயில்ஸில் நான் பார்க்க போகிறோம்ல. ஸோ இது ஒரு SNG சொல்லக்கூடிய டிஸ்பிளேயோட தயாரிப்பு தான், நல்லா தெரியும் சென்னையில் இருக்குது. ஸோ இவங்களோட பல தரப்பட்ட ட்ரிங்க்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், இனியும் வந்தால் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இதோட யூனோ பிங்க் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, ஆனால் அந்த ஆரஞ்சு அந்தளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு ஒரு பூர்த்தி செயல்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்யூர் வோட்கா, அதாவது எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, எந்த ஒரு ஹேடட் ஃப்ளேவரும் கிடையாது, கிறிஸ்டல் கிளியர் வோட்கா இது. ஸோ இதோட டேஸ்ட் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட பாட்டில்ஸை எடுத்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா மேட் பினிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, புதுசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ஃபுல் பாட்டில் ரொம்ப அழகாக இருக்கும், அதே மாதிரி குவார்ட்டர் பாட்டிலும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்யூர் டிஸ்டில் வோட்கான்னு கொடுத்துருக்காங்க, ஃபோர் சேல் இன் தமிழ்நாடு ஓன்லி. ஸோ வேறு பார்த்தீங்கன்னா பிளண்டட் அண்ட் பாட்டில் பை SNG டிஸ்டிலரி, நான் சொன்னது ஆல்ரெடி. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 42.8 ஆல்கால் கண்டென்ட், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 240 போட்டிருக்காங்க, எங்கிட்ட வாங்கும்போது 260. ஸோ 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபார் சேல் இன் தமிழ்நாடு ஓன்லின்னு போட்டிருக்காங்க, ப்ரொடியூஸ் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க, வேறு பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ சீக்கிரமாக இதை நான் கொண்டு வரதுக்கு எது காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் கிடச்சிச்சு. நான் சொல்ல போனால் இவ்வளோ சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காடி வாங்கியிருக்கேன், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பீர் இருக்குது, ஃப்யூச்சரில் பின்னாடியே வரும் அந்த வீடியோ. ஸோ ரொம்ப நாள் நான் ஒரு 3 மாதம் பக்கம் நான் வீடியோ போடலை, என்ன காரணம்னா நம்ம என் ஒர்க்கில் நான் கொஞ்சம் ஷெடியூல் இல்லை, ரொம்ப பிஸி, அதெல்லாம் நான் வீடியோ போடலை. ஸோ அதுக்கு ஒரு சாரி. இனி கண்டினியூ வாரத்துக்கு 2 இல்லாட்டி 3 டைமில் வீடியோ வரும். ஸோ அது இல்லாமல் ஷார்ட்ஸு நம்ம காக்டெயில் பண்ணுறது எல்லாம் பண்ணலாம். ட்ரை பண்ண போகிறோம்னா மவுண்டன் டியூ, அது பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூபு லெமன் இருக்குது, இதில் செம காம்பினேஷன் இது. நான் சொல்ல போகிறதில்ல, ஒர்க்கை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒர்க்காண்டா என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா 2 வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஓட்காண்டை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் தான் தயாரிக்கப்பட்ட முதல் ஓட்கா, அதாவது ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஓடான்னு சொல்லுவாங்க. ஓடான்னா ப்யூர் வாட்டரு, அதாவது தண்ணியை தான் ஓடான்னு சொல்கிறாங்க. அது அப்படியே நாளடியில் பார்த்தீங்கன்னா ஓட்கான் மாறிடுச்சு, ஓட்கானும் ப்யூர் தண்ணி தான். ஸோ ப்யூர் தண்ணியாக இருக்க முடியாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தயாரிச்சது பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு தான் தயாரிச்சாங்க. வோட்காவோ ரம்மோ இது லேடிஸ்க்கு அடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. இது தயாரிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாளடையில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஆணும் பெண்ணுக்கும் சமமாக இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதில் வாசம் அதுவும் இருக்காது, அடித்தா மாட்டிக்கிற பிரச்சனை இருக்காது, ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஒன்றும் இல்லை. ஒரு டேஸ்ட் ஸ்மெல் எப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஸ்டிக்கரை ஒழிச்சிடலாம், ஸ்டிக்கர் ஒழிக்க ஒன்றும் பெருசு புதுசு இல்லை, இல்லை நமக்கு எப்பயும் மாதிரி தானே. ஸோ அவ்வளோதான், சிம்பிள், வேலை முடிஞ்சிருச்சு. நார்மலாக அந்த மொலாசியஸ் வாசம் வருது. ஸோ இது ஒரு ரைஸ் ஒர்க்கா, ஒர்க்கில் பொட்டோட்டோ ஒர்க் ஏகப்பட்ட ஒர்க்காக இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு 16 ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப், எவ்வளோ வருமோ அவ்வளோ போட்டுக்குங்க. ஒரு 20 ml லெமன்,
மவுண்டன் டியூ என்ன கொண்டு வரும்போது ரொம்ப குளிக்கிட்டு எடுத்து வந்தேன், அதால் கேஸ் ஃபார்ம் ஆயிடும். அதுக்காக தான் மவுண்டன் டியூ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கலருக்கு தான் ஒரு ஸ்பார்க்லிங், அதாவது பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஃபார்ம் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது எந்த ட்ரிங்க்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலும் முதல்ல கலக்குங்க, கலக்கணும், அப்புறம் கலங்குங்க எதாக இருந்தாலும். ஸோ கலர் செமையாக இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ராவா ட்ரை பண்ணல, நான் ஆல்ரெடி எடுக்கப்பட்ட ஒர்க் அவுட் ராவா ட்ரை பண்ணிட்டேன். ஸோ சியர்ஸ் காய்ஸ். சுத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கோட கண்டென்ட் ஒன்றுமே தெரியல, மைல்டாக இருக்குது, அந்த ரொம்ப காட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குடிக்கிறக்கு ஸ்மூத்தாக இருக்குது. லெமன் போட்டபடியாக கொஞ்சம் ஏதாவது நாளைக்கு வேலை ஒர்க்குக்கு போகும்போது ஹேங் ஓவர் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் லெமன் யூஸ் பண்ணேன். எந்த ஒரு ஒயிட் ட்ரிங்க்ஸும் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, சம்மருக்கு குடிக்கக்கூடிய நல்ல ட்ரிங்காக இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூரில் அவ்வளோ வெயில், ஸோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு நான் சைடிஷ் எடுக்கல, என்ன காரணம்னா இதுக்கு சைடிஷே தேவையில்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணாதீங்க, நம்ம அடிக்கிறது ஹார்டு தான். அதுக்காக சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட வேணாம், வெஜிடபிள் ஐட்டங்கள், ட்ரை நட்ஸு, சீஸ் ஐட்டங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ப்ளோ பண்ணுங்கள். ஏன்னா வோட்கா வச்சு நான் ஏகப்பட்ட காக்டெயில் பண்ணுற பிளான் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் அதை பற்றி சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ண பார்க்குறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனோ ப்யூர் டிஸ்டில் வோட்காவோட ரிவ்யூ இவ்வளோ தான். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். இதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா 7.5 கொடுப்பேன். என்ன காரணம்னா 240 போட்டிருக்கேன், 260 வாங்கியிருக்காங்க. ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்து, ஒரு ப்யூர் வோட்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, இந்த காட்டும் இல்லை ஜாஸ்தி. நம்ம ட்ராவா ட்ரை பண்ணல, அவ்வளோதான் வித்தியாசம். மற்ற மாதிரி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஆஃப்டர் டேஸ்ட்லேயும் நல்லாயிருக்கு, ஒரு லெமன் பஞ்ச் நல்லா தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்க வரைக்கும் உங்களுக்கு விடை கொடுக்கும் ரோபின்சன், தமிழ் ட்ரிங்க்ஸ் ரிவ்யூ. நான் எப்பயுமே சொல்கிறதா, டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி அனி காஸ்ட். சியர்ஸ் காய்ஸ், என்னோட வீடியோ சந்திப்போம், பாய்.